ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இலாம் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து வீட்டில் வெத்தலை கொடி வைக்கணும்னு பிளான் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீட்டில் வெத்தலை செடி வைக்கலாம்னு சொல்லி ஒரு ஓரத்தில் வந்து வச்சுருக்கேன். ஏன் வந்து வீட்டுக்கு முன்னாடி வெத்தலை கொடி வைக்கலாம்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து கூகுள் பண்ணி பார்த்தோம். ஏன்னா அதுக்கு ரீசன் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, வெத்தலை கொடிக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அது வந்து ஒரு பூவும் பூக்காது, அது மூலம் அதுக்கு விதையும் இல்லை. ஸோ கொடியை தான் பிச்சுட்டு வந்து வைப்பாங்க. ஸோ அதனால் அந்த வெத்தலை கொடி வந்து வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறப்போ அவங்களுக்கு அந்த வீட்டில் வந்து கல்யாணம் ஆகாமல் தான் சீக்கிரம் கல்யாணம் ஆகாது, அந்த மாதிரி வந்து ஒரு அந்த மாதிரி வந்து கூகுளில் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் எதுக்கு வம்பு அப்படின்னு நம்ம சைடிலே வச்சுருந்து ஒரு சைடில் வந்து நல்லா வந்து குளி தோண்டி வச்சாச்சு. டாப் லேயர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சிமெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா வந்து கொத்தி விட்டுட்டு உள்ளே தோண தோண செம்மண் நல்லா வந்து இருந்துச்சு. சரி, நல்லா வந்து செம்மண் இருக்கேன்னு சொல்லி நல்லா குளி தோண்டி வெத்தலை கொடி வச்சிருந்தான்ட்டு நம்ம வாங்கிட்டு வந்த வெத்தலை கொடி வந்து அதுக்குள்ளே வச்சுட்டு நல்லா வந்து மண்ணை போட்டு வந்து மூடிக்கலாம். சிமெண்ட்டு மண் வந்து படாமல் நல்லா சுத்தமான செம்மண்ணாக போட்டு வந்து மூடியாச்சு. மூடி வச்சுன்னா வெத்தலை கொடி இருக்கிற இடம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எப்பவுமே வந்து ஈரமாக வந்து இருக்கணும். ஸோ வந்து காலையில் சாயந்தரம் ரெண்டு வேலை தண்ணி ஊற்றிட்டே இருங்க, ரொம்பவும் வெயிலில் வைக்காதீங்க, கொஞ்சம் மணல் பட இடத்துல வந்து வைங்க. அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா பூஜையில் வந்து வெத்தலை வச்சு நிறைய பேர் சாமி கும்பிடுவாங்க, வெறும் வெத்தலை வைக்க மாட்டாங்க, அது கூட பாக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பூ இந்த மாதிரி ஏதாச்சும் வச்சு தான் வந்து கும்பிடுவாங்க. அதே மாதிரி நீங்களும் வீட்டில் வெத்தலை கொடி வைக்கிறப்போ வெறுசாக வெறும் இதாக வைக்காதீங்க, அது பக்கத்தில் ஏதாச்சும் பூச்செடி இல்லை ஏதாச்சும் ஒரு செடி வந்து நட்டு வச்சுக்காங்க. இப்போ நம்ம வெத்தலை செடி வந்து நட்டாச்சு, பார்க்கவே வந்து சூப்பராக இருந்துச்சு. நம்ம தண்ணி வந்து விட்டலாம். அதுக்கு முன்னாடி மேலே இருக்கிற அந்த சிமெண்ட் மண் பார்த்துட்டிங்க அப்படின்னா உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக சுற்றியும் வந்து கல் வந்து வச்சுருக்கேன். ஏன்னா அந்த சிமெண்ட் மண் உள்ள வந்து அதுனா ஹீட் ஆகிடும்ன்ட்டு சுற்றி வந்து கல் வந்து வச்சுருக்கேன். அவ்வளோதான், நம்ம சூப்பராக வந்து வெத்தலை கொடி வந்து நட்டு வச்சுட்டோம். நம்ம டேலையும் காலையில் தண்ணி ஊற்றிடலாம். இதே மாதிரி நம்ம நிறைய வீடியோஸ் வந்து போடலாம், மாடித்தோட்டம் வந்து போடலான்னு பிளான் இருக்குது. அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க.